வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் சோசியலில் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் ரெண்டு லெசன் போட்டிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும், தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் டேர்ம் ஒன் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, டேர்ம் டூவும் பாதி போயிடுச்சு, சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இனிமேல் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், நிறைய வீடியோஸ் கொடுக்கலாம், சரியா? ஓகே, லெசன் பார்க்கலாம். ஓகே, லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படி பண்ணிடுங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, உங்களுக்கு போட போகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ. சூஸ் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் ஸ்பியர் ஆஃப் ராக்ஸ். ஸ்பியர் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறது லித்தோஸ்பியர். வேர்ல்டு சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 5th December. ஓகே, 5th December, வேர்ல்டு சாயில் டே 5th December. ஃபோசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் செடிமெண்டரி ராக்ஸ். செடிமெண்டரி ராக்ஸ். த டாப் லேயர் ஆஃப் சாயில் இஸ் கால்ட் அஸ் டாப் சாயில். ஹரிசோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டாப் லேயர், டாப்ல இருக்கக்கூடிய டாப் லேயர் என்னன்னு சொல்லுவோம், டாப் சாயில் தான் சொல்லுவோம். ஐடியல் சாயில் ஃபார் க்ரோவிங் காட்டன் இஸ் பிளாக் சாயில். ஐடியல் சாயில் காட்டனுக்கு என்ன சாயில் வந்து இதாகுங்க, பிளாக் சாயில் தான். ஓகே, த மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சாயில் இஸ் மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் இருந்தால் தான் ஒரு பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும். அதுதான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட், மோஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டிவ் கேட்டகரி ஆஃப் சாயில்? அலுவியல் சாயில். ஓகே, அடுத்து ஃபிலிப்ஸ் பாருங்க. சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் இஸ் கால்ட் பெட்ரோலஜி. டேஸ் சாயில் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் மில்லட்ஸ் கல்டிவேஷன். மில்லட் கல்டிவேஷனுக்கு எந்த சாயில் வந்து ஹைலி சூட்டபிளாக இருக்கக்கூடிய சாயில் எதுங்க, ரெட் சாயில். த ஸ்கின் ஆஃப் எர்த் இஸ் சாயில். ஸோ எர்த்தோட ஸ்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னதுங்க, சாயில் தான் சொல்லுவோம். ஒயிட் மார்பிள் இஸ் த கைண்ட் ஆஃப் மெட்டமோர்பிக் ராக் யூஸிங் விச் தாஜ்மஹால் வாஸ் பில்ட். ஸோ தாஜ்மஹால் எந்த ராக் வச்சு பில்ட் பண்ணியிருக்கிறதுங்க, ஒயிட் மார்பிள். இக்னியஸ் ராக் இஸ் நோன் அஸ் த பிரைமரி ராக்ஸ். ஓகே, இக்னியஸ் ராக் தான் பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. இக்னியஸ் ராக்ஸ் ஆர் கால்டு த பிரைமரி ராக்ஸ். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், அதனால இது ட்ரூ தான், சரியா? இக்னியஸ் ராக்ஸ் தான் பிரைமரி ராக். அடுத்து ஸ்லேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் சேல். ஸோ ஸ்லேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் சேல், கரெக்டு தான். ரெட் சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங். இட்ஸ் ராங், கரெக்ட் ஆன்சர் லேட்ரிட் சாயில். ஓகே, லேட்ரிட் சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங். எம் சாண்ட் இஸ் யூஸ்டு அஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நேச்சுரல் சாண்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக என்ன யூஸ் பண்ணுறங்க, எம் சாண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இது கரெக்டு தான். வால்கினிக் மவுண்டைன்ஸ் ஆர் கவர்டு வித் செடிமெண்டரி ராக்ஸ். இட்ஸ் இது ராங் ஆன்சர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ராங். ஓகே, செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரோக்கன் பீசஸ் ஆஃப் ராக்ஸ். ஓகேங்களா, செடிமெண்டரி ராக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குங்க, ப்ரோக்கன் பீசஸ் ஆஃப் ராக்ஸ், இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது மேட்ச் பாருங்க. கிரானைட் புளுட்டோனிக் ராக் சாயில் லேயர் பெட்ராக் பேரன் ஐலாண்ட் ஆக்டிவ் வல்கனோ. சாயில் கன்சர்வேஷன் ஸ்ட்ரிப் ஃபார்மிங். ஸோ சாயில் கன்சர்வேஷன் எதுங்க, ஸ்ட்ரிப் ஃபார்மிங். ஆன்சர் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஏ தான், சரியா? செகண்ட் இருக்கு, பசால்ட் எக்ஸ்க்ளூசிவ் இக்னியஸ் லைம்ஸ்டோன்
sedimentary rock, coal, anthracite, igneous, extrusive igneous. Okay, gneiss அப்படினு சொல்லுவோம் இத. இது வந்து எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதில் எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு நம்மளுக்கு சி தான் இன்கரெக்டு, மற்றதெல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ஸோ செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் த ஹார்டஸ்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ராங். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு பார்த்தோம் செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் broken pieces of rocks அப்படின்னு. அப்போ இது வந்து ஒன்றும் ஹார்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரியா? ஸோ இக்னியஸ் ராக்ஸ் ஆர் கால்டு த ப்ரைமரி ராக்ஸ். ஸோ கரெக்டான இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சாயில் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வெதரிங் ஆஃப் ராக்ஸ். டெக்கன் பிளேட்டோ இஸ் த ரீஜியன் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். ஓகே, இதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது தான் ராங். ஓகே, தவறான ஸ்டேட்மெண்ட் இது, இது தான். நெக்ஸ்ட்டு, சாயில் எரோசன் டிக்ரீசஸ் இட் ஃபெர்டிலிட்டி. சாயில் இஸ் ஏ ரினியூவபிள் சோர்ஸ். ஹூமஸ் இஸ் ஏ பார்ட் ஆஃப் த டாப் லேயர் ஆஃப் சாயில். சாயில் அப்படிங்கிறது ஒரு ரினியூவபிள் சோர்ஸ் தான். ஸோ இதெல்லாமே கரெக்டு தான். ஸோ இதில் வந்து ராங் அப்படின்னு பார்த்தோம்னா, டைனமிக் மெட்டமோரபிசம் இஸ் காஸ்டு பை ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ராங். ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட், இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் டூ கொடுத்துருக்காங்க. செடிமெண்டரி ராக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர்ஸ். ஸோ மெனி லேயர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர்ஸ். செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறாங்க. இப்போ இது இதை கரெக்டாக தான் சொல்ல விளக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் கரெக்டாக பண்ணியிருக்கு. இப்போ ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் அண்ட் டூ எக்ஸ்பிளைன்ஸ் ஒன். ஓகே, ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இதுதான். நெக்ஸ்ட் கிவ் ரீசன் பாருங்க. கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பெட்ஸ் ஆஃப் ரிசர்வோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பெட்ஸ் ஆஃப் ரிசர்வோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை பெர்சிபிட்டேட்டிங் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் வாட்டர். இட் இஸ் ஃபார்ம்டு யூஸ்ஃபுல்லி த்ரூ எவாபரேஷன் ஆஃப் கெமிக்கல் ரிச் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜியன்ஸ் ஆஃப் வல்கனோஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரீசன்ட் க்வெஸ்சன் பாருங்க. இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜியன்ஸ் ஆஃப் வல்கனோஸ். ஸோ இக்னியஸ் ராக்ஸ் வந்து வல்கனோ இருக்கிற அந்த இதில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த சால்டிஃபிகேஷன் ஆஃப் மோல்டன் மேக்மா. ஸோ இது வந்து, இது வந்து ஒரு பிரைமரி ராக்ஸ், இது வந்து பேரண்டல் ராக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் இக்னியஸ் ராக்ஸை. இது வந்து வல்கனோஸ், அதாவது எரிமலை குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அப்படியே பீறிட்டுக்கிட்டு அப்படியே வெளியில், அந்த எரிமலையாக அப்படியே வெளியில் வர்றது, அந்த பல பூமிக்கடியில் பலாயிரம் கிலோமீட்டருக்கு கீழே இருந்து அது வெடித்து மேலே வந்து ஒரு நெருப்பு குழம்புகளாக அப்படியே வெளியில் வரும். ஸோ அதான் வல்கனோஸ், அதான் வரும் எரிமலைகளாக வர வரக்கூடியது தான் இதுதான், சரியா? ஸோ இதை தான் பேரண்டல் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, சரியா? ஸோ இது என்னென்னு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த சால்டிஃபிகேஷன் ஆஃப் மோல்டன் மேக்மா. ஓகே, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன். நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதை வந்து என்னால் இப்படி சைடில் பாக்ஸ் போட்டு என்னால் கொடுக்க முடியல. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பாக்ஸ் சைடில் இப்படி தனித்தனியாக பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க, சரிங்களா? மெட்டமார்பிக் ராக், செடிமெண்டரி ராக், சரியா? மெட்டமார்பிக் ராக் அது, இது வந்து தனித்தனியாக உங்களுக்கு கொடுக்காதனால அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன், சரியா? ஸோ மெட்டமார்பிக் ராக், செடிமெண்டரி ராக் இங்கே போட்டுக்கோங்க, தனியாக டிவிஷன் பண்ணி போட்டுக்கோங்க.
ஸோ அந்தந்த பாயிண்ட்டை எழுதி எழுதிக்கோங்க. நாலு பாயிண்ட் இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்டு வென் இக்னியஸ் அண்டு செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ஹை டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஓகே, ஃபார்ம்டு பை த செடிமெண்ட்ஸ் டிரைவ்டு அண்டு டெபாசிட்டட் பை வேரியஸ் ஏஜென்ட்ஸ். செடிமெண்டரி ராக்ஸ் மெட்டமார்பிக் வந்து மோஸ்ட்லி கிறிஸ்டலைன் இன் நேச்சர், தே ஆர் நான் கிறிஸ்டலைன் ராக்ஸ். இது வந்து செடிமெண்டரி ராக்ஸ் வந்து நான் கிறிஸ்டலைன். ஓகேவா, மெட்டமார்பிக் ராக் மோஸ்ட்லி கிறிஸ்டலைன் இன் நேச்சர், இது செடிமெண்டரி ராக்ஸ், தே ஆர் நான் கிறிஸ்டலைன் ராக்ஸ். மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து ஃபோசில்ஸ் டு நாட் சர்வைவ் இன் தீஸ் ராக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சாக், சாண்ட்ஸ்டோன், ராக் சால்ட். செடிமெண்டரி ராக்ஸ் எக்ஸாம்பிளும் நீங்கள் வந்து தனியாக இன்னொரு பாயிண்ட் போட்டு கொடுத்துடலாம் சரியா. இதுவும் இன்னொரு பாயிண்ட் நம்மளுக்கு கேதர் ஆன மாதிரி ஆயிரும், அதனால வந்து இதுக்கு தனியாக இன்னொரு பாயிண்ட் போடுங்க சரியா. செடிமெண்டரி ராக்ஸ் காட்டன் ஃபோசில்ஸ் எக்ஸாம்பிள் வந்து கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இதுக்கு கீழே நம்ம இங்கே எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்தோமோ அதுவுமே இதே மாதிரி கொடுதுங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் செடிமெண்டரி ராக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து சாக், சாண்ட்ஸ்டோன், ராக் சால்ட். இதுவே வருது, ஒரு நிமிஷம் திரும்ப இன்னொரு தடவை பார்க்கலாம் பாருங்க. மெட்டமார்பிக் ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படிங்கிறது என்னதுங்க, ஃபார்ம்டு வென் இக்னியஸ் அண்டு செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ஹை டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். செடிமெண்டரி ராக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம்டு பை த செடிமெண்ட்ஸ் டிரைவ்ட் அண்டு டெபாசிட்டட் பை வேரியஸ் ஏஜென்ட்ஸ். ஓகே, மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி கிறிஸ்டலைன் இன் நேச்சர், இதில் தே ஆர் நான் கிறிஸ்டலைன் இன் கிறிஸ்டலைன் ராக்ஸ், நான் கிறிஸ்டலைன். மெட்டமார்பிக் ராக்ஸில் ஃபாசில்ஸ் டு நாட் சர்வைவ் இன் தீஸ் ராக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சாக், சாண்ட்ஸ்டோன், ராக் சால்ட். இதில் செடிமெண்டரியில் கண்டெயின் ஃபோசில்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ். ஓகேவா, அடுத்தது சாயில் கன்சர்வேஷன் அண்டு சாயில் எரோஷன். சாயில் கன்சர்வேஷன், சாயில் எரோஷன் டிஃபரன்ஸ். ஓகேவா, சாயில் கன்சர்வேஷன், சாயில் எரோஷன். ஸோ இது வந்து நீங்கள் தனித்தனி பாயிண்ட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பிரித்து பிரித்து தனித்தனி பாயிண்ட்டாக கொடுத்துக்கோங்க, இல்லை இப்படியே கொடுத்தீங்கனாலும் ஓகே தான் சரிங்களா. சாயில் எரோஷன் ஹெட்டிங் போட்டு சாயில் கன்சர்வேஷன் அப்படின்னு போட்டு தனித்தனியாக கொடுத்தீங்கனாலும் ஒன்றும் தப்பில்லை, உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க சரியா. ஸோ சாயில் எரோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சாயில் எரோஷன் இஸ் த ரிமூவபிள் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டாப் லேயர் ஆஃப் சாயில் பை நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அண்டு ஹூமன் ஆக்டிவிட்டீஸ் சரியா. இதில் பார்த்தோம்னா இதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சாயில் கன்சர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் த சாயில் ஃப்ரம் எரோஷன் டு மெயின்டைன் இட்ஸ் ஃபெர்டிலிட்டி. ஓகே, சாயில் எரோஷன் ரெடியூசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் விச் இன் டேர்ன் ரெடியூசஸ் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க, ஏன்னா பேராகிராஃப் பேராகிராஃபாக அப்படியே கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ அது கன்ஃபியூஸ் தான் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் இப்படியே கொடுத்துருங்க, தனித்தனி பேராகிராஃபாகவே கொடுத்துருங்க. ஸோ என்ன சொல்லலாம், சாயில் எரோஷன் இஸ் த ரிமூவபிள் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டாப் லேயர் ஆஃப் சாயில் பை நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். சாயில் எரோஷன் ரெடியூசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் விச் இன் டேர்ன் ரெடியூசஸ் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. ரன்னிங் வாட்டர் அண்ட் விண்ட் ஆர் த மேஜர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் த சாயில் எரோஷன். ஓகே, ஸோ இது மூலமாகவும் சாயில் எரோஷன் நடக்குது இல்லையா, இது ரொம்ப மெயின் இது அப்படின்னு பார்த்தோம்னா விண்டு அண்டு ரன்னிங் வாட்டர் இதுதான் மேஜர் ஏஜென்ட்ஸாக இருக்குது சாயில் எரோஷனில். ஷீட் எரோஷன், ரில் எரோஷன் அண்டு குல்லி எரோஷன் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். சாயில் கன்சர்வேஷன் பார்த்தோம்னா, சாயில் கன்சர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் த சாயில் ஃப்ரம் எரோஷன் டு மெயின்டைன் இட்ஸ் ஃபெர்டிலிட்டி. சாயில் கன்சர்வேஷன் த மெத்தட்ஸ் தட் ஆர் ஒய்ட்லி
practiced for conserving soil or afforestation, controlled grassing, construction of dams, crop rotation, strip farming, contour ploughing, terrace farming, checking, shifting cultivation, windbreak, etc. Okay. இது ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருங்க, இது ஃபுல்லாக தான் கொடுத்தாக்கணும், வேறு வழி இல்லை. அடுத்தது டூ மார்க் க்வெஸ்சன், ஹவ் ஆர் இக்னியஸ் ராக்ஸ் ஃபார்ம்டு? இக்னியஸ் ராக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரீசனிங் க்வெஸ்சன் பார்த்தா அதே தான். த இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த சால்டிஃபிகேஷன் ஆஃப் மோல்டன் மேக்மா. ஓகே, இந்த அளவு கொடுத்தீங்கன்னா போதும். தீஸ் ராக்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் த பிரைமரி ராக்ஸ். நிறைய பார்த்துருவோம் ஒன் மார்க் க்வெஸ்சனில். ஆர் பேரண்ட் ராக்ஸ் ஆஸ் ஆல் அதர் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் தீஸ் ராக்ஸ். ஓகே, மற்ற எல்லா ராக்குமே இதிலிருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான், அதனால தான் பேரண்டல் ராக் அப்படின்னு சொல்கிறோம், பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம கொடுக்க நீங்கள் டூ மார்க் அப்படிங்கிறதுனால இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். சரியா, the igneous rocks are formed by the solidification of molten magma. அவ்வளோதான். ஓகே, describe about the composition of soil. Composition of soil. Soil composition. The basic components of soil are mineral, organic matter, water and air. Okay. Basicா என்ன இருக்கும் அப்படின் பார்த்தும்னா, mineral, organic matter, water and soil. It consists of about 45% mineral, 5% organic matter, 25% of water and 25% of air. It is only a generalized fact. The composition of soil varies from place to place and time to time. Vary ஆகும் இல்லையா, place to place, time to time. Okay. Define rock. The rocks are the solid mineral materials forming a part of the surface of the earth and other similar planets. The earth's crust is composed of rocks. A rock is an aggregate of one or more minerals. Rock is an important natural resource and it is found in solid state. It may be hard or soft in nature. இது ஹார்டாகவும் இருக்கலாம், சாஃப்டாகவும் இருக்கலாம். ஓகே, ராக் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் சாயில். டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுதான் அலுவியல் சாயில். நீங்கள் டைப்ஸ் மட்டும் போட்டால் போதும், டூ மார்க் க்வெஸ்சன் தானே, டைப் மட்டும் போட்டால் போதும். ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஆர்
अलुवियल सॉयल ब्लैक सॉयल रेड सॉयल लैटरिट सॉयल माउंटेन सॉयल डेजर्ट सॉयल ओके सॉयल अलुवियल वन बाय वन पटको अलुवियल सॉयल ब्लैक सॉयल रेड सॉयल लैटरिट सॉयल माउंटेन सॉयल डेजर्ट सॉयल ओके What is soil conservation? Soil conservation என்ன இப்போதான் பார்த்தோம் இல்லையா டிஃபரன்ஷியேட் பார்த்தோம் இல்லையா soil conservation and soil erosion சோ அதுல நீங்க soil conservation மட்டும் பாத்தீங்கன்னா போதும் எழுதுனீங்கன்னா போதும் 5th question கான answer ஓகே சோ இது 5th question கான answer கூட சரியா சோ soil conservation அப்படிங்கிறது என்னதுங்க process of protecting the soil from erosion to maintain its fertility The methods that are widely practiced for conserving soil are afforestation, controlled grassing, construction of dams, crop rotation, strip farming, contour plowing, terrace farming, checking, sifting cultivation, windbreak. இதெல்லாம் soil conservation கான methods. Okay. सो इधर फिफ्थ क्वेश्चन का ना आंसर हो इधर ना फिफ्थ ओके क्वेश्चन नंबर फाइव ओके इधर आंसर इन्हें डिटेल क्वेश्चन नाल क्वेश्चन कुड़तर कांगे इधर वन्दे नंबर नेक्स्ट वीडियो ला पाकला ओके इंगला